ஸ்ரீ கூர்பவராகி நமக வாழ்க வையகம் வளர்க நமது புராண இதிகாசங்கள் அனைவருக்கும் ஸ்ரீமன் தாசன் குருஜியின் ஸ்ரீ கிருஷ்ண நல்வணக்கங்க ஆன்மீக தகவல் வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்வது சனிக்கிழமைகளில் எந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் அதனால் வரும் தீமைகள் என்ன என காண்போம் பொதுவாக நாம் அனைவருமே முதலில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உள்ளது அந்த வகையின் அடிப்படையில்தான் நம் முன்னோர்கள் நிறைய அனுபவத்தையே நமக்கு பல மொழிகளாக கொடுத்துள்ளார்கள் அவற்றை நாம் உணர்ந்து கொண்டாலே உன்னதமான உயரிய நிலையினை நாம் அடைந்துவிடலாம் என்பது பலரின் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் ஆயில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் குடும்பத்தில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் பிரிவினை ஏற்படும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை கோதுமை மாவு கடலை மாவு அரிசி மாவு இதனையும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் உடலில் உள்ள உறுப்புகளுக்கு அங்க கோளாறு ஏற்படும் துடைப்பம் அதனை சார்ந்த மாப் கிளீனிங் ஆயில் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் வீட்டில் உள்ள நல்ல தேவதைகள் நமக்கு தெரியாமல் நம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் உப்பு வாங்கக்கூடாது அது வாங்குவதற்கு வெள்ளிக்கிழமை உகர்ந்தது ஆனால் சனிக்கிழமைகளில் வாங்கினால் உற்றார் உறவுகளுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நிலை உள்ளது கத்தி கத்தரிக்கோள் கூர்மையான ஆயுதம் எதையும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் குடும்பத்தில் அடிக்கடி வம்பு வழக்குகள் சந்திக்க நேரிடும் மேலும் சனிக்கிழமைகளில் இரும்பு சம்பந்தம் அதாவது கம்பி வாங்கி ஆலய திருப்பணிக்கு கொடுத்து வரலாம் அப்படி செய்தோமென்றால் வாழ்வில் எல்லா நலனும் பெற்று நல்ல வண்ணம் இம்மண்ணில் நாம் வாழலாம் என கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு பதிவில் தங்களை சந்திக்கும் வரையில் அடியேன் ஸ்ரீமன்தாசன் பணிவான நன்றி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெகது